எல்லோருக்கும் வணக்கம் நான் அந்த அவங்களோட ஸ்டைலே இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து லூஸ் ஹேராக சும்மா அப்படி ஃப்ரீயாக விடுறது அதாவது ஹேரை வந்து மேல் பக்கமாக அப்படி கோரி விட்டுக்கிட்டு இப்படி ஃப்ரீயாக விட்டுக்கலாம் செகண்டு ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹேரை ஒரு பக்கமாக அப்படி வந்து வலித்து விட்டுக்கிட்டு ஃப்ரீயாக இது மாதிரி விட்டுக்கிறது நான் சின்ன சின்ன சிம்பிள் சிம்பிளாக செய்கிற ஹேர் ஸ்டைல் தான் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அதாவது டெய்லி நம்ம ரெகுலராக பண்ணுறது மாதிரி உள்ள சிம்பிளான ஹேர் ஸ்டைலு நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு உங்களுக்கு ஹெட்டில் நடுப்பகுதியில் கொஞ்சம் முன் பக்கத்தில் மட்டும் ஹேரை ரெண்டு சைடுமா வந்து பிரித்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக்கில் உள்ள ஹேரை கொஞ்சம் இடத்துல வந்து கோம்பு பண்ணி விட்டுக்குங்க அந்த கோம்பு பண்ணி விட்ட அந்த பாத்திரை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் அப்படி எடுத்து கொஞ்சம் முன்பக்கமாக ஹேரை கொஞ்சமாக மூவ் பண்ணி வைக்கணும் ஓகேவா கொஞ்சம் பஃப்னு தெரிகிறது மாதிரி வச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேர் பின் வைக்கணும்னாலும் வைக்கலாம் இல்லை வந்து இது மாதிரி நான் வைக்கிறேன் பார்த்திங்களா இது மாதிரி கிளிப்பு வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம முன் பக்கத்தில் ஹேர் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து கரெக்டாக உங்களோட இயருக்கு பின் பக்கமாக அப்படி கரெக்டாக ஹைட் பண்ணுறது மாதிரி வச்சுக்குங்க டைட்டாக அப்படி வைக்கிறது மாதிரி இல்லை உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ரெண்டு ஹேர் பின்னை வந்து ரெண்டு பக்கமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் தெரியாதபடி உள் பக்கமாக பேக் சைடில் வைங்க இதுவும் வந்து சூப்பராக நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேரை நல்லபடியாக கோம்பு பண்ணிக்கோங்க அப்புறமா உங்களுக்கு வந்து நான் இந்த கை வச்சு எடுக்கிறேன் பார்த்திங்களா இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் புஷ் பண்ணி முன்பக்கமாக ஹேரை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறமா ஹேர் கிளிப்பு வந்து நீங்கள் வச்சு பின் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஈஸியாக வந்து செய்யலாம் நான் வந்து காமனாக இதெல்லாம் வந்து செய்வேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ தான் இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக இதுவை தான் வந்து மோஸ்ட்டாக நான் வந்து செய்வேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அளவுக்கு வந்து ஹேரை எடுத்தோம் ஆனால் இது அப்படி இல்லை முன்பக்கம் ஃபுல் பக்கமாக ஹேரை வந்து கோம்பு பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முன்பக்கமாக புஷ் பண்ணுங்க ஓகேவா கொஞ்சம் பஃப்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா அதாவது இழுத்து அப்படி கட்டுறதை விட கொஞ்சம் லூஸாக விட்டு கட்டினீங்கன்னா ஃபேஸுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா நீங்கள் வந்து ரெண்டு விதமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு தான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு உங்களோட ஹேரை வந்து பேக் போட்டுக்கலாம் இல்லை வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வந்து விட்டுக்கலாம் இல்லை ஒரு பக்கம் மட்டுமே வந்து போட்டுக்கிட்டு வேறு உள்ள ஹேரெல்லாம் பேக் சைடில் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கூட நல்லதாக தெரிகிறதுக்காக கொஞ்சம் ஹேரை வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம் ஒரு பக்கமாக அப்படி விட்டுக்கலாம் குறைவாகவும் விட்டுக்கலாம் இல்லை அதிகமாக நிறைய ஹேர் அப்படி விடணுன்னாலும் விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே வந்து செய்கிறது தான் ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு போனி ஓகேவா நல்லபடியாக கோம்பு பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ரப்பர் பேண்ட் வச்சு நல்லபடியாக டைட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம் நல்ல ஹை போனி போட்டுக்கலாம் இல்லை லோ போனி போட்டுக்கலாம் போனி டைல் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஹேரை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி இழுத்து விடுங்க ஓகேவா அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இழுத்து அப்படி வர்றதை விட கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை கொஞ்சம் இழுத்து இழுத்து விடுங்க அப்போது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற போனி டைல் இருக்குது பார்த்திங்களா அந்த ரப்பர் பேண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஓகேவா இல்லைன்னா வந்து கீழே கழண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு லுக் இருக்காது அதனால எப்போதுமே டைட்டாக வந்து பொண்ணிட்டே நீங்கள் வந்து போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து உங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட நல்ல ஒரு லுக்கு வேணும் அப்படின்னா இது மாதிரி ஹேரை வந்து ரெண்டு பக்கமாக பிடிச்சி விட்டுக்கலாம் இவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த காது பக்கத்தில் ஹேர் விட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தலையோட மேல் பக்கத்துலேருந்து அப்படி சைடு பக்கமாக விட்டுக்குங்க காது பக்கத்தில் உள்ள ஹேரை வேணுன்னா நீங்கள் விட்டுக்கலாம் இல்லை காதுக்கு பின் பக்கமாக வந்து மாற்றி வச்சுக்கிட்டு இது மாதிரி ஹேரை விட்டு சிம்பிளாக வந்து முடிச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைலு ஹார்டாக ரொம்ப இதாக செய்கிற ஹேர் ஸ்டைலெல்லாம் வேணும் அப்படின்னா கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன் ஓகேவா இது நான் காமனாக வந்து செய்கிற ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நான் வந்து இந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா யோசிச்சேன்னா இவ்வளோ ஹேர் எல்லாம் செய்கிறேன்னா அப்படின்னு அது வரைக்கும் எனக்கே தெரியாது இவ்வளோ நம்ம மாற்றி மாற்றியெல்லாம் செய்கிறோமா அப்படின்னு இவ்வளோ தான் இது மாதிரி சைடு பக்கமாக நீங்கள் வந்து விட்டுக்குங்க கொஞ்சம் ஹேரை பிடிச்சி உங்களுக்கு விருப்பமான முறையில் விட்டுக்கலாம் திக்காக நிறைய ஹேர் விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திக்காக வந்து விட்டுக்குங்க இல்லை குறைவான ஹேர் விடணும் அப்படின்னா குறைவாக நீங்கள் விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு இது மாதிரி ஹேரை பின் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சமாக ஹேர் எடுத்து கோம்பு பண்ணி அது மாதிரி வச்சுக்கிட்டு பேக் சைடில் வந்து நீங்கள் போனி போடணும் ஓகேவா நார்மலாக எப்படி நீங்கள் போனி போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க அது ஹை போனி இருந்தாலும் சரி இல்லை லோ போனீடலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் இது மாதிரி போனி போட்டுக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டூல் இருக்குது அது வந்து மறைஞ்சிருச்சு நான் வந்து கொஞ்சம் நல்ல முன்பக்கமாக இருந்துருக்குறேன் அது எனக்கு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து அது கிளியராக தெரியும் ஓகேவா இன்னொரு ஹேர் ஸ்டைலில் அதை நான் காட்டுறேன் இது வந்து அப்புறமா இது அந்த ஹோல் மாதிரி இருக்கிறதுக்குள்ளாடி ஹேரை விட்டுக்கிட்டு அதில் ஒரு பின்னு மாதிரி வரும் அந்த ஹேரோட அந்த கேப்பில் நடுப்பகுதியில் விட்டு இது மாதிரி கீழ்ப்பக்கமாக இழுத்து விட்டுக்கணும் ஓகே வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நான் இன்னொரு முறை லோ போ லோயாக வந்து செஞ்சு காட்டுவேன் அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள் இது மாதிரி இருக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிள் ரொம்ப குயிக்காக வந்து செய்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் நெக்ஸ்ட்டு வந்து நடுப்பக்கத்தில் இது மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க்கு செஞ்சுருக்கிற ஒரு கிளிப்பை வந்து வச்சுக்கிறேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அதே ஹேர் ஸ்டைலில் சைடு பக்கமாக நம்ம வந்து ஹேரை ஃப்ரெண்டில் போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணுற இது மாதிரி போட்டுக்கோங்க ஹேர் பேண்ட் போட்டுக்கிட்டு இந்த டூலை வச்சு ஹேரை அந்த ஹோலில் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்த வந்து உள் பக்கமாக ஹேரை ரெண்டாக நீங்கள் வந்து பிரித்து எடுத்து நடு பக்கத்தில் அந்த பின்னு மாதிரி இருக்கிறத உள்ளாடி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து அதை இழுத்து அப்படியே விட்டுக்கணும் ஹேர் ஸ்டைல் அப்படி வந்துடும் என்னோடய வாய்ஸ் வந்து அடிக்கடி கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கும் ஏன்னா சாரி எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அதனால் எனக்கு வாய்ஸ் அடிக்கடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது நான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி தொண்டெல்லாம் நல்லா வச்சு தான் வந்து அப்படியே செய்கிறேன் ஓகேவா அடிக்கடி சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டூலு இல்லாமல் நார்மலாக நம்ம எப்படி வந்து இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரப்பர் பேண்டு போட்டுக்குங்க நல்லா டைட்டாக போட்டுக்குங்க அப்புறமா இந்த ஹேர் மேல் பக்கத்தில் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க உங்களோட ரெண்டு ஃபிங்கரை அந்த பிரித்த இடத்துல உள் பக்கமாக விட்டு கீழே உள்ள ஹேரை அந்த ரெண்டு ஃபிங்கரில் விட்டு உள் பக்கமாக அடி பக்கமாக இழுத்து விட்டுங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து லூஸாக பண்ணி விட்டுக்கணும் ஓகேவா ரொம்ப டைட்டாக இழுத்து இருந்துச்சுன்னா ஒரு சில நேரம் நல்லாயிருக்கும் ஒரு சில நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லூஸாக பிடிச்சி விட்டுக்கணும் இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு செய்கிறதுக்கு ஹேரை நல்லபடியாக கோம்பு பண்ணி விட்டுக்கணும் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஹேரை நல்லபடியாக எந்த சிக்கு எதுவுமே இல்லாமல் அதாவது தெத்து எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கோம்பு பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இது வந்து சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைலு நார்மலாக சும்மா தலையை கோரி ஒரு கிளிப்பை வச்சு அப்படி வைக்கிறது ஓகேவா இது நார்மலாக ரொம்ப சிம்பிள் எல்லாருமே செய்கிறது தான் கிளிப்பை யூஸ் பண்ணி இது மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்க ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு இந்த சைனீஸ் யூஸ் பண்ணுற ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நான் வந்து ட்விஸ்ட்டு பண்ணி செய்கிறேன் ஆனால் வீடியோ வந்து ரொம்ப தெரியாமல் இருக்குது நான் திரும்ப ஒரு முறை இதில் ரெண்டு முறை செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதாவது அந்த ஸ்டிக்கை வச்சு சும்மா அப்படி ட்விஸ்ட்டு பண்ணி அப்படி குத்தி வச்சுட்டா போதும் சூப்பராக அப்படி ரொம்ப பிடியாக அப்படி இருக்கும் பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே ஹேர் ஸ்டைல் தான் ஹேர் ஆனால் கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட்டு பண்ணி அப்புறமா அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி கோர்த்து வைக்கிறது மாதிரி இதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப டைட்டாகி நல்லதாக இருக்கு இன்னும் இது கொஞ்சம் சும்மா எடுத்து விட்டு ஹேரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறேன் ஏன்னா என்னோடய ஹேரை ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் பண்ணி செஞ்சு செஞ்சு கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருந்துச்சு சும்மா லைட்டாக அப்படி ஷேக் பண்ணேன் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் வந்து வச்சேன் அப்புறமா வருங்க இது ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் நெக்ஸ்ட்டும் வந்து கிளிப்பு தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து சைடு ஒரு பக்கமாக வந்து ஹேரை வந்து கோம்பு பண்ணி விட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஹேரை வந்து சும்மா அப்படி பிடிச்சி கிளிப் வைக்கிறது ஓகேவா இதுவும் வந்து நல்லாயிருக்கும் அதாவது நார்மலாக நம்ம நேரம் ஃபுல்லாக வந்து அப்படி கோம்பு பண்ணி கிளிப்பு வைக்கிறதுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு பக்கனி வந்து ஹேரை வந்து வலிச்சு விட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிப் வைக்கிறது இது வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து காது பக்கமாக கொஞ்சம் முடிய விட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் நான் பெருசாக எதுவும் செய்யலை உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்கலையா எனக்கு தெரியலை வேறே வந்து ஹேர் ஸ்டைல் ஏதாவது நான் நிறைய ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செஞ்சு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதே ஹேர் ஸ்டைலை ஃபுல் ஹேர் கிளிப்புக்கு உள் பக்கமாக வரது மாதிரி இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு கிளிப்பை வச்சு முடிச்சிக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் இதுவும் எல்லாருமே நார்மலாக செய்கிறது தான் எந்த ஹேர் ஸ்டைல் செய்கிறதா இருந்தாலும் டைட்டாக பிடிச்சி இழுத்து வைக்கிறத விட கொஞ்சமாக ஹேரை கொஞ்சம் லூஸாக விட்டு கெட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ லவ் யூ ஆல்